பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன பவித்ரா, யாரையாவது எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? இல்ல இல்ல, யாரும் வர மாதிரி இருந்துச்சு, அதான் சும்மா பார்த்தேன். பொங்கல்லாம் நல்ல சிறப்பா போச்சுல்ல? ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுறீங்க, ஆனா உங்க ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்க. ஒருவேளை நீங்க எதிர்பார்த்த விஷயம் எதுவும் நடக்கலையோ? அப்படிலாம் இல்லையே. அப்ப நீங்க எதிர்பார்க்காத வேற ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சோ? இல்ல இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. வந்துட்டாங்களா? இல்லையே. நீங்க யார கேக்குறீங்க? நீங்க யார சொல்றீங்க? என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் ஒரு டாக்டர், எனக்கு ஓரளவுக்கு சைக்காலஜியும் தெரியும். உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்குங்கிறது தான் உங்க முகத்திலேயே கண்ணாடி மாதிரி தெரியுது. நீங்க இப்ப யார கேக்குறீங்கன்னு என்கிட்ட கேட்டது கூட சமாளிக்கிறதுக்காக தான். அதாவது வந்துட்டாங்களா அப்படின்னு நான் யார கேட்டேனோ அது யாருங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னு சமாளிக்கிறதுக்காக தானே சொன்னீங்க? என்ன பேசுறீங்க? எனக்கு என்ன போராட்டம்? சும்மா அடிச்சு விடாதீங்க, போட்டு வாங்கலான்னு ட்ரை பண்ணாதீங்க. அந்த டெக்னிக்கெல்லாம் என்கிட்ட வேலைக்காகாது. இப்ப கூட நீங்க சமாளிக்கிறீங்க, ஆனா என்ன, உங்களால அதை தெளிவா செய்ய முடியல. பவித்ரா, உங்களுக்குள்ள இப்ப நடந்துட்டு இருக்கிற ஒரு போராட்டம், அது எனக்கு தெரியக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களே, அதுல ஒண்ணும் தப்பு இல்லை. ஆனா உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த அம்மாவை நீங்க ஒரே வார்த்தையில அடக்குனதையும் கவனிச்சேன். மனக்குமுறல இருக்கிறதுனால ஒரு வார்த்தை கூட வெளியில பேச முடியாம நீங்க தவிக்கிறது இப்ப கவனிச்சுட்டு தான் இருக்கேன். பவித்ரா, மனசுக்குள்ள பாரம் இருந்துச்சுன்னா அதை யார்கிட்டயாவது இறக்கி வச்சிடணும். அப்படி இல்லாம உள்ளுக்குள்ளேயே தேக்கி வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லது இல்ல. எவ்ரி பர்சன் ஹாஸ் எ பிரேக்கிங் பாயிண்ட். திடீர்னு ஒரு நாள் பர்ஸ்ட் அவுட் ஆயிடும். அதனால நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை யார்கிட்டயாவது ஷேர் பண்ணிக்கோங்க. நடுவில் இதுக்கு மேல விதி ஒன்னு இருக்கேன். என்ன சொன்னீங்க? நீங்க சொன்னது கரெக்ட் தான் சொன்னேன். ஆட, இப்ப கூட சமாளிக்கிறீங்க? என்னங்க இது, நீங்க எவ்வளவு போல்டான ஆளுன்னு என் மனசுக்குள்ள ஒரு ஐடியா வச்சிருக்கேன், அதெல்லாம் இல்லங்கிற மாதிரி பேசுறீங்க. நாம நம்மள நம்புறமோ இல்லையோ, நம்புற அடுத்தவங்களுக்காக வச்சும் போராட வேண்டியிருக்கு. அப்படியா? அப்போ அப்போ ஒரிஜினல் பவித்ரா இது கிடையாதா? எனக்கு உள்ளுக்குள்ள இன்னொரு பவித்ரா இருக்கா, அது எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கும் தெரியுமே, நான் தான் அந்த பவித்ராவை பார்த்தனே. பாத்தீங்களா? ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு போனாங்களே. புரியல, என்ன சொல்றீங்க? உள்ள கீர்த்தியுடைய மாமியார ஒரே வார்த்தையில மிரட்டி வாய மூட வச்சிங்களே, மிரண்டுட்டேன். இன்ஃபேக்ட் அதை கூட மாத்தலாம். சாது மிரண்டால் காடு கொள்ளாதுங்கிறது பழமொழி, பவித்ரா மிரண்டால் வீடு கொள்ளாது புதுமொழி. பவித்ரா, நான் விளையாட்டுக்கு சொல்லல, நிஜமா தான் சொல்றேன். பாரதி கண்ட புதுமை பெண் சொல்லுவாங்களே, நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கு மஞ்சாத நெறிகள், அதெல்லாம் உங்ககிட்ட இருக்கு. ஆமா, நீங்க இங்க வில்லேஜ் பொங்கல என்ஜாய் பண்ணீங்களா? என்னங்க எப்படி கேட்டீங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சான்ஸ் எல்லாருக்கும் கிடைச்சிருமா என்ன? ஏன் பவித்ரா, உங்களுக்கு இந்த கொலவை போட வருமா? ஐயோ, அந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்கிறது இல்லைங்க. அதுல என்ன ரிஸ்க்? அப்பினா பக்தி பரவசத்துல கொலவை விட்டுக்கிட்டு இருக்கிறப்போ நம்ம ஏட குடும்ப சவுண்ட் கொடுத்து காமெடி ஆயிடுச்சுனா, அதான் அதெல்லாம் நான் ட்ரை பண்றது இல்ல.
நான் உள்ள இருக்கேன். ஆ ஓகே.